அவங்க யார் இந்த படத்துல இன்வெஸ்ட் பண்ணல யாரு காசு புள்ளி இல்ல அப்ப அவங்களுடைய அவங்க பத்திரிகையாடல் பத்திரிகை தர்மம்ங்கிறத அவங்க மனசுக்கு பிடிச்சாலும் மட்டும்தான் நல்லா இருக்குன்னு எழுதணும் பிடிக்காத படத்தை நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடாது பிடிக்காத படத்தை அப்புறம் இப்ப இந்த படத்தோட கதையை பத்தி பார்த்தோம்னா சாருக்கு திரும்பாதே இல்ல சார் பரவாயில்ல தமிழ் சினிமாவின் வெர்சட்டைல் ஆக்டர் அப்படின்னா இவரை கட்டாயம் சொல்லலாம் நம்ம கொடூரமான ஒரு வில்லனா பார்த்துருக்கோம் மாஸான ஹீரோவா பார்த்துருக்கோம் ஒரு பாசமான அப்பா அவரோட ரொம்ப யங்கான ஏஜ்லயே பார்த்துருக்கோம் நமக்கும் அந்த ஃபீலிங் வர்ற மாதிரி குணச்சித்திர நடிகர் நக்கல் நையாண்டி காமெடின்னு எந்த விஷயத்த தொட்டாலும் அந்த குட்டி கண்களுக்குள்ள அத்தனை விஷயங்களையும் அவர்னால வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணிட முடியும் அப்படின்னு நமக்கு நிரூபிச்சுக்கிட்டே இருந்தவர் ஒரு பான் இந்தியா நடிகர் திரும்ப இப்படியான ஒரு வில்லன் ரோல் அந்த ரோல் பார்க்கும்போதே பயங்கரமா இருக்கு சார் பேச வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் ஏற்கனவே ஒரு காமெடி நடந்துருச்சு எனக்கு இன்ட்ரடக்ஷன் கொடுத்து திரும்பி பார்த்தா நான் காண நான் அந்த பக்கம் போயிட்டேன் இந்த படத்து மேல இருக்கிற மிகப்பெரிய நம்பிக்கையே இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர்களில் ஒருவரான கே சி பிரபாத் இந்த படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் மகிழ்ச்சியா இங்க வந்து பேசியிருக்காரு ஏன்னா பணம் போட்டவங்களுக்கு தான் ரொம்ப டென்ஷன் இருக்கும் அதனால அவருக்கு அந்த டென்ஷன் போனதுலயே வந்து படத்தினுடைய தரம் எப்படின்னு தெரியுது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தினுடைய இயக்குனர் மோகன் டச் அவர்கள் ஸ்ரீபதி படத்தினுடைய இன்னொரு தயாரிப்பாளர் விவேக் இவங்க மூணு பேரும் வந்து எங்கிட்ட கதை சொல்லல இப்படிதான் ஸ்ரீபதி சொன்ன மாதிரி சார் நான் ஹீரோ நீங்க வில்லன் ஓகேவா சார் அப்படின்னாரு இதுக்கு முன்னாடி இப்படி ஒருத்தர் கதை சொல்லிக்கிறார் அந்த கதையை அப்புறம் சொல்றேன் சரி இல்ல சார் நீங்க டீட்டெயிலா சொல்லுங்கன்னு சொன்னேன் கேட்டேன் எனக்கு பிடிச்சிருந்தது என் கேரக்டர்லையும் வந்து நிறைய பண்றதுக்கான ஒரு ஸ்கோப் இருந்தது இந்த மாதிரி எடுத்தோன்னே ஃப்ராங்கா இல்லாட்டி கதையை ஃபுல்லா சொல்லி கடைசியில நீங்க வில்லன்னு சொல்லி நான் நடிக்க மாட்டேன்னு சொல்றதை விட எடுத்தோன்னு அந்த விஷயத்தை சொன்னது பாராட்டத்தக்க விஷயம் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை இதுக்கு முன்னாடி பண்ணது வந்து டைரக்டர் ராஜமௌலி சார் தான் பாகுபலி படம் கதையை சொல்றக்கா வீட்டுக்கு வந்திருக்காரு வந்து அதுக்கு முன்னாடி அவர் டைரக்ட் பண்ண ஒரு 10 படம் எல்லாமே சில்வர் ஜூப்ளி வந்து உட்கார்ந்துட்டு இருந்தாரு சார் சொல்லுங்க சார் அப்படின்னா எனக்கு எப்படி ஆரம்பிக்கிறேன்னு தெரியல சார் அப்படின்னாரு என்ன சார் இவ்வளோ பெரிய சக்ஸஸ் கொடுத்தவருக்கு உங்களுக்கு என்ன சார் எங்கிட்ட கதை சொல்றது தயக்கம் அப்படின்னு இந்த மாதிரி சைலன்ஸ் எப்படி இருக்குது பாருங்க சார் ஒரு ஷாட்ல நீங்க பிரபாஸ் காலை தூக்கி தலையில வைக்கணும் ஓகேவா சார்னாரு எடுத்தோன்ன எனக்கு ஒரே குழப்பம் என்னடா இதுக்குடா நம்ம இதுக்கு பிரபாஸ் காலை எடுத்து தலையில வைக்கணும் இல்லை சார் நீங்க சொல்லுங்க சார் கதைக்கு தேவைப்பட்டா பண்ற சார் அப்படின்னு இல்ல சார் என்னானாலும் பண்ண மாட்டேன்னா 2 மணி நேரம் ஏன்னா அவர் டீட்டெயிலா கரை சொல்றாரு 2 மணி நேரம் கரை சொல்லி பிரயோஜனம் இல்லை சார் உங்களுக்கு அது ஓகேனா இல்ல சார் நீங்க கதையை சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியும் சார்னு சொல்லிட்டு அதுக்கு நான் நிறைய எக்ஸாம்பிள் சொல்றேன் சார் எங்க நடிக்கிறதுல சிவாஜி சார் வந்து திருமால் பெருமைன்னு ஒரு படம் சார் அதுல ஒரு ரொம்ப அகங்காரம் பிடிச்ச மகாராஜா வருவார் சிவகுமார் அண்ணன் வந்து கதைப்படி ஒரு திருமாலோட அவதாரம் கிருஷ்ணருடைய அவதாரம் அப்போ சிவகுமார் அண்ணன் காலில் இருக்கிற மெட்டியை கழட்டுறது ஒரு பிரச்சனையாயிரும் போர் வீரர்களெல்லாம் போய் ட்ரை பண்ணுவாங்க சோல்ஜர்ஸ் எல்லாம் கழட்ட முடியாது இவருக்கு என்ன ஒரு சாதாரண பையனோட காலில் இருக்கிற மெட்டியை கழட்ட முடியலன்னு சிவாஜி சார் கீழே உட்காந்து கழட்டுவார் கழட்ட முடியலன்னு சிவகுமார் அண்ணன் காலில் தூக்கி அவுட்டோரில் ஷூட்டிங் நீங்கள் யோசிச்சு பாருங்க என்னதான் கிளீன் பண்ணியிருந்தாலும் அந்த இடம் எவ்வளோ அசுத்தமாக இருந்திருக்கும் சிவகுமாரன் கால் அந்த நடுவரல் அந்த மோதிர மாதிரி ஒன்று இருக்கும் அதை அந்த புழுதியோட சிவாஜி சார் வந்து சிவகுமாரன் விரல் எடுத்து வாயில வச்சு இழுப்பாரு அந்த மோதிரம் வராது அதுக்கப்புறம் நிமிந்து பார்த்தார்னா சிவகுமாரன் அப்படி ஜெயஜாண்டிக்கா அவர் எடுப்பாரு அது வந்து அவருடைய கிருஷ்ணர் அவதாரம் அப்படி அந்த இந்த ஒரு அகந்தையான மன்னனுடைய அகந்தை அங்கே போகுதுன்னு ஒரு சீன் அதனால சார் எங்களுக்கெல்லாம் உதாரணம் இருக்குது சார் எங்கள் நடிகரத்தில் அப்படியெல்லாம் நடிச்சிருக்காங்க அதனால வந்து கதைக்கு தேவைப்பட்டா நான் பிரபாஸ் காலை தூக்கி மேலே வைப்பேன் சார் இன்னொரு உதாரணம் சொல்கிறேன்னா
நம்ம அருமையான நடிகர் மோகன்லால் மூணு தடவை நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காரு. சிறைச்சாலைங்கிற படத்தில் கதைக்கு தேவைப்பட்டதுங்கிறதுக்காக அந்த இங்கிலீஷ் ஆஃபீஸரனுடைய அந்த ஷூ பூட்ஸில் இருக்கிற அழுக்கை வந்து நாக்காலேயே நக்கி துடைப்பார். அதே அந்த மாதிரி நிறைய உதாரணங்கள் சொன்னேன். மாபெரும் நடிகர் எம் ஆர் ராதா வந்து ரத்த கண்ணீர் படத்தில் எம் என் ராஜா அப்படி உதைப்பாங்க, உதைச்சு படியில் கடக்கடை நிறைய உழுவார். அதனால் கதைக்கு தேவைப்பட்டா நடிக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லி நடித்தது. இது ஒரு சைடு கதை. அது மாதிரி எடுத்தோன்னே ஓப்பனாக ஆரம்பித்தது ஸ்ரீபதி தான். ஸோ இந்த டீம் சொன்ன கதையும் பிடிச்சிருந்தது, இந்த கேரக்டரும் பிடிச்சிருந்தது. அப்புறம் லவ் டுடே நடித்ததுக்கப்புறம் லவ் டுடே நடிக்கையில் வந்து ஒரு புது டீம், ஏற்கனவே பிரதீப் வந்து பெரிய ஹிட்டு கொடுத்துட்டாரு கோமாளி அப்படின்னு படத்தை ஹிட்டு கொடுத்துட்டாரு. இருந்தாலும் இவரே ஹீரோ, ஒரு புது ஹீரோயின் அப்படிங்கும்போது சரி நடிப்பப்பா, நம்ம தான் நிறையா படம் நடிச்சிட்ருக்குறோமே, நல்லா இருக்குது கதை நல்லா இருக்குது, தைரியமாக நடிப்போம்னா படம் அடி பின்னிருச்சு. அதுலேருந்து ரொம்ப போட்டு மண்டையை போட்டு குடையிறதில்லை, நோண்டுறதில்லை. ஓரளவுக்கு நம்மளுக்கு இது மனசுக்கு திருப்தியாக இருந்தால் இறங்கி நடிச்சிட வேண்டியது. ஏன்னா ரெண்டு விஷயம் இருக்குது. மிகப்பெரிய வியாபாரத்தில் இருக்கும்போது சினிமா அந்த நடிகர் கையில் இருக்கும். என்ன மாதிரி ஒரு குணச்சித்திர நடிகராக இருக்கும்போது நாம் சினிமா கையில் இருக்கிறோம். அதை புரிஞ்சுக்கிட்டோம்னான்றதை உருப்பட முடியும். வால்டர் வெற்றிவேல் அமைதிப்படை காலத்தில் சினிமா என் கையில் இருந்தது, இப்போ நான் சினிமா கையில் இருக்கிறேன். அதனால் வந்து ரொம்ப நோண்டக்கூடாது, போனமா வந்தமான்னு இருக்கணும். கலைப்புலி சேகர் சார் சிரிக்கிறாரு, இல்லை உண்மைதானே சேகர் சார், அதுதானே, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். உன்னைய தலைவர் பாட்டு தான், உன்னை எறிந்தால் நீ உன்னை எறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாமாங்கிற பாட்டு மாதிரி. நம்மளுடைய நிலைமை என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஜாலியாக சந்தோஷமாக இருக்கலாம். ஏன்னா இப்போ விளையாட்டு போல் கணக்கு போட்டு பார்த்தா நான் நடித்து முடித்த படம், இப்போ நடிச்சிட்டு இருக்கிற படம், இனிமே நடிக்க போகிற படம் எல்லாம் சேர்ந்து சுமாராக ஒரு 20 படம் இருக்குது. ஒவ்வொரு படம் நான் சொல்கிற வெப்பன் படம் நடிக்கையில் அவங்க வந்து பிரம்மாண்டமாக ஒரு கதையை சொல்கிறாங்க. இந்த பட்ஜெட்டு என்னடா, ஒரு பெரிய செலிபிரிட்டி ஹீரோ இல்லை, அவ்வளோ செலவு பண்ணுவாங்கன்னா பயங்கரமாக செலவு பண்ணி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, நம்மளுக்கு அதிசயமாக இருக்குது. அதே மாதிரி இந்த படம் கூட நீங்கள் இப்போ ட்ரெய்லர் பார்த்து இந்த டீசரெல்லாம் பார்த்தேன், இந்த அளவுக்கு நீங்கள் செலவு பண்ணி எடுப்பீங்கன்னு நான் உண்மையிலேயே நினைக்கல. அது காரணம் வந்து கதையின் மேலே தயாரிப்பாளர்களுக்கு இருக்கிற அந்த நம்பிக்கை தான். இங்கே சொன்னாங்க என்னுடைய தாயார் இறந்து ஒரு வாரம் தான் அது, அதுக்குள்ள இந்த ஃபங்க்ஷன் கிடக்கூடாதுன்னு நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு காரணம் எங்கள் அம்மா தான், அவங்களுக்கு 94 வயசாகுது, உடல்நிலை சரியில்லாமல் இறந்துட்டாங்க. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே என்னுடைய தங்கச்சிக எங்களுடைய அங்காளி பங்காளி சொந்தம் எல்லாரையும் கூப்பிட்டு, எங்கள் அம்மா வந்து பெரிய முருக பக்தை, கந்தர் சஷ்டி கவசம் எத்தனையோ 2 லட்சம் தடவை சொல்லியிருக்காங்களாம்மா. அவங்க எல்லா சொந்தக்காரனையும் கூப்பிட்டு வச்சு என் மகன் ஒரு பெரியாரிஸ்ட்டு, அவனுக்கு சாஸ்திர சடங்கு சம்பிரதாயம் எதுலேயும் நம்பிக்கை இல்லை, அவன் நம்பிக்கையை நான் மதிக்கிறேன், அதனால் என்றாவது ஒரு நாள் நான் மரணிக்கும் பொழுது நான் ஒரே மகன், என் மகனை இந்த சடங்கு பண்ணு அந்த சடங்கு பண்ணுன்னு எந்த விதமான மத சடங்குகளையும் பண்ண சொல்லி எந்த சொந்தக்காரங்களையும் என் மகனை வற்புறுத்தக்கூடாதுன்னு சொன்னாங்க. அப்படி அவங்க சொன்னதுனால தான் இன்னைக்கு நான் இந்த மேடையில் வந்து நிற்க முடியுது. என்ன ஏன்னா எங்கள் கோஷ்டியில் நான் ஜாதிங்கிற வார்த்தையும் கூட பயன்படுத்த விரும்புறதில்லைப்பா. எங்கள் சொந்த பந்தங்களில் 16 நாள் முடியாமல் எங்கேயும் வெளியே வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. 11ஆம் தேதி இறந்தாங்க, இன்றைக்கி என்ன தேதி, 19, 26ஆம் தேதி வரைக்கும் நான் நியாயப்படி அந்த சம்பிரதாயப்படி வெளியே வரக்கூடாது. அப்படி நான் வெளியே வந்ததுக்கு காரணம் என்னுடைய உணர்வுகளை எங்கள் அம்மா மறைச்சதுனால தான் நான் இங்கே வெளியே வந்திருக்க முடியுது. அதனால் இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்துக்கிட்டதுக்கு என் தாயாருக்கு நான் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இங்கே நடித்த எல்லா நடிகர்களும் அவருடைய நடிப்பை சிறப்பாக நடிச்சுக்கிறாங்க. அவர் கூட அப்பு குட்டி கூட நான் ஏற்கனவே 9 ரூபாய் நோட்டில் நடிச்சிருக்கேன். இங்கு பேசிய கதாநாயகிகள் வந்து யூசெட் யூஆர் நாட் கம்ஃபர்டபுள் இன் தமிழ், நானும் அப்படித்தான். ஏம் ஆல்சோ நான் எல்லாருக்கிட்டையும் நான் இப்போ 4 தெலுங்கு படம், 1 மலையாள படம், 1 ஹிந்தி படம் எல்லாம் நடிச்சிட்டுருக்கிறேன். எல்லாருக்கிட்டையும் போனோன்னு முதல் வார்த்தை சொல்லிடுவேன், ஐ நோ ஒன்லி 1.5 லாங்குவேஜ், 1 தமிழ், 1/2 இங்கிலீஷ். ஒரு தமிழ், 1/2 இங்கிலீஷ், இதை வச்சுட்டு தான் நான் வாழ்க்கை ஓட்டிகிட்ருக்கிறேன்.
இதை வச்சுட்டு நீங்களே என்னை வச்சுட்டு ஒரு படம் எடுக்க முடிஞ்சால் எடுத்துக்கங்க, அவ்வளோதான். இதுக்கு மேலே எனக்கு வந்து வேறு மொழி வந்து சுட்டு போட்டாலும் வராது. ப்ராம்ப்டிங்கில் தான் நடிக்க முடியும். சைட்லேருந்து சொல்லுங்கள், இந்த காதில் வாங்கி வாயில் சொல்லி நடிச்சிடுறேன். அதனால் வந்து இப்படித்தான் நானும் ஐ ஆம் ஆல்சோ வண்டி ஓட்டிகிட்ருக்கிறேன்னு என்ன சொல்கிறது, ஐ ஆம் ஆல்சோ டிரைவிங் மை கார்ட். வண்டினா கார்ட்டு தானே, ரன்னிங் மைலேஜ் அப்படித்தான் போயிட்டுருக்கேன். அதனால் டோன்ட் பாதர் அபவுட் த லாங்குவேஜ். எல்லாத்துக்கும் அவங்கவுங்களுடைய தாய்மொழி தெரியாமல் இருந்தால் தான் கேவலம். மற்ற மொழி வந்து அவசியம் ஏற்பட்டு கற்றுக்கலாம், அதில் ப்ரெஸ்டீஜ் கிடையாது. கார் ஓட்டி பழகிக்கிற மாதிரி இந்த மொழி தேவை நம்ம வாழ்க்கைக்குன்னா கற்றுக்கு போகிறோம், அவ்வளோதான். மற்றபடி இந்த படம் வந்து மிகச்சிறப்பாக நன்றாக வரும். இங்கே ஊடக நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு வேண்டுகோள் வச்சாங்க, இந்த படத்தை பற்றி தயவுசெய்து எல்லாம் நல்லா விமர்சனம் எழுதி எங்களை காப்பாற்றுங்கன்னு. அப்படியெல்லாம் யார் எழுத மாட்டாங்க, நம்ம நல்ல படம் எடுத்தால் மட்டும்தான். ஏன்னா அவங்க யார் இந்த படத்தில் இன்வெஸ்ட் பண்ணல, யார் இப்போ காசு புள்ளி இல்லை. அப்போ அவங்களுடைய அவங்க பத்திரிகையாளர்கள் பத்திரிகை தர்மங்கிறத அவங்க மனசுக்கு பிடிச்சாலும் மட்டும்தான் நல்லா இருக்குன்னு எழுதணும். பிடிக்காத படத்தை நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடாது. பிடிக்காத படத்தை அப்புறம் இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா அப்படின்னு போட்டு கழிச்சிருவாங்க. அதனால் வந்து அதனால் நம்ம நல்ல படம் எடுத்தோம்னா அங்கே அப்ளிகேஷனே போட வேண்டாம், போடணுமா? நல்ல படம் எடுத்தால் ஆட்டோமேட்டிக்காக நல்லா இருக்குன்னு எழுத போகிறாங்க. அதில் சில பேருக்கு சில படம் பிடிக்கும், சில பேருக்கு சில படம் பிடிக்காது, அது வேறு விஷயம், அது தனிக்கதை. இருந்தாலும் ஒரு நல்ல படம் எடுத்துட்டோம்னா பெரும்பாலும் பத்திரிகை நண்பர்கள், நான் என்னுடைய அனுபவத்தில் 45 வருஷமாக நான் நடிச்சிட்ருக்கிறேன், 290 படத்துக்கு போக நடிச்சிட்டேன், பார்த்துருக்குறேன். என்னுடைய அனுபவத்தில் பத்திரிகை நண்பர்கள் அத்தனை பேரும் நல்லா இருக்கிற படத்தை நல்லா இருக்குன்னு தான் எழுதுவாங்க. நல்லா இல்லாத படத்தை நல்லா இருக்குன்னு எழுத சொல்லி அவங்கள கம்பல் பண்ணுறதே தப்பு இல்லையா? அதனால் வந்து இந்த படத்தை நல்லா எழுதுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையை நாம் வைப்போம். அவங்ககிட்ட வேண்டுகோள் வைக்க வேண்டாம், கம்பல் பண்ண வேண்டாம். அதனால் வந்து அதுதான் பத்திரிகை தன்பம், அதை அவர்கள் நிறைவேற்றுவார்கள். நம்ம தைரியமாக இருப்போம். நல்ல படம் தானே எடுத்திருக்கோம், தைரியமாக நிற்போம், அவ்வளோதான். இங்கே வந்திருந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.